மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கோவை கார் சிலிண்டர் வெடிப்பு சம்பவத்தில் தமிழ்நாடு அரசு துரிதமாக செயல்பட்டு 6 பேரை கைது செய்ததுடன் இந்த வழக்கு NIA விசாரணைக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் இந்த சம்பவத்தை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் குழப்பத்தை விளைவிக்கும் வகையில் பாஜக தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக ஆளுநர் RN ரவி NIA விசாரணை தாமதப்படுத்தப்பட்டதாக கற்பனை சரடுகளை அள்ளிவிட்டுள்ளதாக கே பாலகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். அரசியல் அமைப்பின்படி செயல்பட வேண்டிய ஆளுநர் பாஜகவின் ஒற்றை ஆட்சி நிலைப்பாட்டில் நின்று கொண்டு பொறுப்பற்ற முறையில் அரசியல் செய்ய முயற்சிப்பது கண்டிக்கத்தக்கது என்றும், எனவே ஆளுநர் RN ரவியை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். இதேபோல இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆளுநர் RN ரவி கோவை கார் சிலிண்டர் வெடிப்பு தொடர்பான வழக்கு குறித்து கோவை மருத்துவக் கல்லூரி நிகழ்வில் மாணவர்கள் மத்தியில் எதன் அடிப்படையில் பேசினார் என கேள்வி எழுப்பியுள்ளார். கோவை கார் சிலிண்டர் வெடிப்பு சம்பவம் நிகழ்ந்த உடனேயே காவல்துறை தலைமை இயக்குநர் உள்ளிட்டோர் விரைந்து செயல்பட்டு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதையும் முத்தரசன் சுட்டிக்காட்டியுள்ளார். கோவை சம்பவத்தின் விசாரணை எல்லைகளை கருத்தில் கொண்டு வழக்கை தேசிய புலனாய்வு முகமையின் விசாரணைக்கு வழங்குவது என்று முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கார் சிலிண்டர் வெடிப்பில் மரணமடைந்த ஜமேஷ் முபினிடம் 2019 NIA விசாரணை அதிகாரிகள் விசாரித்துள்ளனர். அவர் எப்படி சுதந்திரமாக நடமாட முடிந்தது என்ற வினாவிற்கு ஒன்றிய உள்துறை அமைச்சகம்தான் விளக்கம் கூற வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே இதுபோன்ற வினாக்களை கருத்தில் கொள்ளாமல் அரசியலமைப்பு அதிகாரம் கொண்ட உயர் பொறுப்பில் இருக்கும் ஆளுநர் பொறுப்பற்ற முறையில் பேசி மலிவான அரசியலில் ஈடுபட்டிருப்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வன்மையாக கண்டிப்பதாகவும் முத்தரசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மின் நிலையங்களை குறிவைத்து ரஷ்யா தாக்குதல் நடத்துவதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். ரஷ்யாவின் வான்வெளி தாக்குதலால் சுமார் 40 லட்சம் பேர் மின்சாரம் இல்லாமல் தவிப்பதாகவும் கூறியுள்ளார். மின் விநியோகத்தை சீரமைக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு செய்து வருவதாகவும் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். குஜராத்தில் ஒரே மாதத்தில் 3வது முறையாக மாடு மீது மோதி வந்தே பாரத் ரயில் சேதமடைந்தது. அதில் ரயில் நிலையம் அருகே காளை மாடு மீது மோதி விபத்துக்குள்ளானதில் ரயிலின் முன்பக்கம் தனியாக பெயர்ந்து விழுந்தது. இதனால் 15 நிமிட பயணம் தடைப்பட்டது. சேதமடைந்த பகுதியை உடனடியாக அதிகாரிகள் சதி செய்ததால் மீண்டும் ரயில் இயக்கப்பட்டது. பிரான்ஸ் நாட்டில் பாரிஸ் நகரில் தேவையின்றி எரியும் கடைகளின் முன்பக்க விளக்குகளை இளைஞர்கள் சிலர் அணைத்து வருகின்றனர். ஐரோப்பிய நாடுகளில் நிலவும் மின்சார தட்டுப்பாட்டை தவிர்க்கும் வகையில் இந்த நடவடிக்கைகளை அவர்கள் எடுத்து வருகின்றனர். இதனையே சாகசம் போன்று அவர்கள் செய்யும் வீடியோக்களையும் சமூக வலைதளத்தில் பகிர்ந்து வருகின்றனர்.